சீரியல்ஸ்க்கோ பண்ற நிமிஷங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். ஒரு ஒரு பெரிய பிராண்ட், அந்த பிராண்டினுடைய ஒரு சீரியல் முடிய போகுது. சன் டெலிவிஷன், சரிகமபா டெலிவிஷன் மீடியா, அவங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வரந்த ஒரு சீரியல் முடிய போகுது. இனியாவன் நோட் பண்ணாதீங்க, அன்பே வா, அன்பே வா முடிய போகுது. அன்பே வா முடிய போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 7-8 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் இன்னும் முடிய காணா, ஏன்னே தெரியல. பிகாஸ் 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபுட்டேஜ் இருக்கிறனால அந்த ஃபுட்டேஜ் வச்சே ஓட்டிகிட்டு இருக்காங்க. டெல்னாவும் நான் கண்டிப்பாக நடிக்க மாட்டேன்ற மாதிரி பேசிட்டாங்க. அப்படி இருந்தும் ஏன் சீரியலை கொண்டு போயிட்டு இருக்காங்கன்னு தெரியல. புது ப்ராஜெக்ட்ஸ்க்கு பஞ்சம் இல்லை. இருந்தாலும் சண்டேவோட இந்த டெசிஷனை அவ்வளோவா எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணலை. இருந்தாலும் அந்த கண்டினியூஷன் ஏன் நடக்குது அப்படிங்கிற கேள்வி எல்லார் மக்கள் மனசுலையும் இருந்தது. அதுக்கான குவஷ்சன் அங்கெல்லாம் ரைஸ் பண்ணப்ப என்ன முடிவு அவங்க சொன்னாங்க, வாட் இஸ் த ரிசல்ட் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி வில் என் சூன், கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் முடிச்சிருவோம், பட் இப்போதைக்கு முடிக்க வேணாம்னு பார்க்குறோம். ஏன்னா அன்பே வா சீரியலுடைய அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் போயிட்டுருக்கேன், டெல்னாவும் இல்லை. ஸோ வந்து பட்ஜெட் ரொம்ப கம்மி. விராட் மட்டும் தான் கொஞ்சம் ஹை பே சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும், அவங்க டீம்லேயே அவருக்கு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கரானு வச்சுக்கோங்களேன். மிச்சம்லாம் ரொம்ப கம்மியான சேலரி வாங்குறனால நோ இஷ்யூஸ், ஈஸியாக சீரியலில் கொண்டு போயிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்களாம். 10:30 ஸ்லாட்டுக்கு ஏத்த ரேட்டிங் கூட கொஞ்சம் கூட தான் வாங்குது. ஸோ நோ இஷ்யூன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.